ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹோல்மேல் பிரெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து பிரெட் ஃப்ளார் எடுத்துக்கோங்க. ஒரு 170 ml வாட்டர் வச்சு அதை நல்லா பாயில் பண்ணுங்கள். அது நல்லா கஞ்சி மாதிரி வர வரைக்கும் அதை நல்லா காய்ச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதில் வந்து நான் வந்து என்ன ஆட் பண்ணலான்னு சொல்கிறேன். அது இதில் இந்த ரெசிப்பியில் வந்து பட்டர் கிடையாது, எக்கு கிடையாது, சுகர் கிடையாதுங்க. இது வந்து ஹெல்த்தி ரெசிபி. இந்த கஞ்சி மாதிரி இருக்கிற இந்த இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து நட்ஸ் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முந்திரி இருக்குது, பாதாம், கிரேப்ஸு, எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கஞ்சி இதில் வந்து நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் வந்து நல்ல ட்ரை ஈஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 170 ml வந்து மில்க், அது கோல்டாக இருந்தால் பரவாயில்ல, அது வந்து ஹாட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நான் சுகருக்கு பதிலாக ஹனி தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து 60 ml ஹனி நான் யூஸ் பண்ணுறேன். இதில் இது ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே செட் பண்ணி வச்சுடுங்க. ஏன்னா அந்த ஈஸ்ட் வந்து அப்போ தான் ஃபார்ம் ஆகும். அதனால் ஒரு 10 நிமிஷம் கலக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறமா இந்த கலவையில் நான் வந்து 2 கப் வந்து பிரெட் ஃப்ளார் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து ஹோல்மேல் இது ஃப்ளார் தனியாக விற்கிதுங்க கடையில், அதை வந்து நான் ஒரு 1/2 கப் இதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த சீட்ஸ் வந்து நம்ம அதில் போடலாம். நான் வந்து கொஞ்சம் முழுசாக 1-2 போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் பொடியாக வேணும்னாலும் தட்டி நீங்கள் அதில் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் நல்லா கலந்து வச்சிடணும். கையில் நம்ம வந்து பிசையும் போது கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி பிசையும் போது கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் அது மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி மாவு மாதிரி, இது கொஞ்சம் பிசு பிசுன்னு தாங்க இருக்கும், கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். இதை வந்து கிளிங் பேப்பர் போட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு இதை வந்து நைட்டு வந்து ஓவர் நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. அடுத்த நாள் காலையில் இந்த இது இந்த அளவுக்கு உப்பி இருக்கும். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணி எடுத்துட்டு இதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் பேனில் வந்து நீங்கள் இதை மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு திருப்பியும் அது 1 மணி நேரத்துக்கு திருப்பி வந்து அது நல்லா உப்பி வரணும். வந்ததுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து நான் மில்க்கு தான் வந்து தடவிருக்கேன். மில்க்கு அந்த பிரெட் பேன் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பட்டர் போட்டு தடவிக்கோங்க, இல்லைனா கொஞ்சம் ஸ்டிக்கியாக ஒட்டிக்கும். இது நீங்கள் வந்து ஸ்ப்ரே இருந்தால் கூட நீங்கள் அடித்து விட்டுக்கலாம். ஸோ அந்த மாவை அதில் போட்டுட்டு இதை மறுபடியும் நல்லா பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு. அதுக்கு மேலே வந்து நான் பால் தான் வந்து அப்ளை பண்ணுறேன். பண்ணிவிட்டு இது வந்து 150 டிகிரி செல்சியஸில் வந்து ஒரு 45 மினிட்ஸ் வச்சிங்கன்னா சரியாக இருக்குது. இது லோவர் டெம்பரேச்சர் தான். அதுக்கப்புறமா இதை நீங்கள் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.